ஜோதிட அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களே ராசியில் ராகு குரு இணைந்திருப்பது ஒரு வகையில் ராசிக்கு சாதகமற்ற அமைப்புதான் என்றாலும் லாப வீடான பதினொன்றில் சனி வலுப்பெற்று இருப்பது கஷ்டங்களை விலக்கி வைக்கின்ற ஒரு நிலை அடுத்த வாரம் முதல் ராசிநாதன் செவ்வாய் நான்காம் இடத்தில் நீச்ச நிலையை அடைகிறார் என்றாலும் கூட பெரும்பாலான நாட்கள் அவர் சுக்கிரனுடன் இணைந்து சுபத்துவத்தை அடைவதால் மேஷ ராசிக்காரர்களுக்கு அனைத்து நிலைமைகளிலும் நல்லவைகள் மட்டுமே நடக்குமே தவிர கெடுதல்கள் கண்டிப்பாக இல்லை இணையம் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரத்தில் வருமானம் உண்டு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்றவைகளின் இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்கள் நல்ல வகையில் சாதிப்பீர்கள் சமூக ஊடகங்களின் வரக்கூடிய சில அறிமுகங்களால் இப்போது உங்களின் எதிர்காலத்திற்கு தேவையான சில விஷயங்கள் நடக்கும் சிலருக்கு இந்த வாரம் அறிமுகமாகின்ற நண்பர்கள் வாழ்நாள் முழுக்க பயன் தரக்கூடிய உறவாகவோ நட்பாகவோ மாறுவார்கள் மேஷத்திற்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கும் வாரம் இது ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களே ராசிநாதன் சுக்ரன் இரண்டாம் வீட்டில் நட்பு நிலையில் இருப்பதால் ரிஷப ராசிக்காரர்களின் மனம் இந்த வாரம் புத்துணர்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் இருக்கும் பிறந்த ஜாதகப்படி சனி தசை அல்லது சனி புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றிய அமைப்புகளின் கவனம் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள் ராசிக்காரர்களுக்கு இதுவரை தடையாகி வந்த அனைத்து விஷயங்களும் கைகூடி வரும் வாரம் இது இந்த வாரம் நீங்கள் ஆரம்பிக்கும் ஒரு புதிய அமைப்பினால் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்மைகள் நடக்கும் வெளிநாட்டு தொடர்பால் நன்மை அடைவீர்கள் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் உண்டு உங்களின் மன வலிமை நன்றாக இருக்கும் எதையும் சமாளிக்கலாம் என்ற தைரியம் பிறக்கும் சிலருக்கு அலைச்சல்களும் சரியான வேளையில் சாப்பிட முடியாத நிலையும் இருக்கும் எட்டாம் தேதி இரவு ஏழு பத்து மணி முதல் பத்தாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தெட்டு மணி வரை சந்திராஷ்டம நாட்கள் என்பதால் வெகு தூர பிரயாணங்கள் புதிய முயற்சிகளோ இந்த நாட்களில் செய்ய வேண்டாம் இந்த நாட்களின் எதை செய்யும் முன் ஒன்றுக்கு இரண்டாக யோசிப்பது நல்லது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே ராசிநாதனின் பரிவர்த்தனை வலுவால் மிதுன ராசியினர் அனைத்திலும் வெற்றி காணும் வாரம் இது அடியை மட்டுமே வாங்கி கொண்டிருந்த தமிழ் சினிமா கதாநாயகன் காதலியின் குரலைக் கேட்டதும் வீறு கொண்டு எழுந்து எதிரிகளை பந்தாடுவதைப் போல எதிலும் நீங்கள் உற்சாகம் காணும் நிலை வந்துவிட்டது எனவே கவலைகளை மூட்டை கட்டி மூளையில் வைக்க தயாராகலாம் வேதனைகள் விலக ஆரம்பித்து விட்டதால் இனிமேல் எதையும் நீங்கள் சமாளிப்பீர்கள் வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்த இளைய வயதினருக்கு நல்ல வேலை கிடைக்கும் சூரியன் வலுப்பெற்று சுக்கிரனும் ராசியில் உள்ளதால் தனம் வாக்கு குடும்பம் ஆகிய மூன்று அமைப்புகளிலும் இப்போது நன்மைகள் இருக்கும் சொல்வது பளிக்கும் பண சிக்கல்கள் இருக்காது பத்தாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி எட்டு மணி முதல் பதிமூன்றாம் தேதி அதிகாலை பனிரெண்டு பதினெட்டு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் வெகு தூர பிரயாணங்களோ புதிய முயற்சிகளோ இந்த நாட்களில் செய்ய வேண்டாம் இந்த நாட்களின் எதை செய்யும் முன் ஒன்றுக்கு இரண்டாக யோசிப்பது நல்லது கடகம் கடகராசிக்காரர்களே பத்தாம் இடத்தில் சூரியனும் குருவும் இருப்பது கடகராசிக்கு அதிர்ஷ்டத்தை செய்கின்ற அமைப்பு என்பதால் நன்மைகள் நடக்கின்ற வாரம் அது உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரும் இரண்டு கிரகங்களான செவ்வாயும் குருவும் நல்ல நிலையில் உள்ளதா இப்போது ராசிக்கு மறைமுகமான வழிகளின் தன லாபம் கிடைக்கும் உங்களின் சிலருக்கு விருப்பமில்லாத வழிகளிலும் நேர்மையற்ற முறைகளிலும் நல்லவைகள் நடக்கும் குழந்தைகள் செலவு வைப்பார்கள் கடகத்திற்கு கவலைகள் இல்லாத வாரம் எது சுக்கிரன் பனிரெண்டில் இருப்பதால் ஆண்களுக்கு பெண்கள் விஷயத்தில் செலவுகள் இருக்கும் உறவுகளால் வம்புகள் வரலாம் என்பதால் கவனமுடன் இருங்கள் மீடியா துறையினருக்கு அலைச்சல்கள் அதிகம் உண்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள் பொருள் விற்பவர்கள் உயர்வு பெறுவீர்கள் பதிமூன்றாம் தேதி அதிகாலை பனிரெண்டு பதினெட்டு மணி முதல் பதினேழாம் தேதி இரவு எட்டு ஐம்பத்தி ஒன்று மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் வெகு தூர பிரயாணங்களோ புதிய முயற்சிகளோ இந்த நாட்களில் செய்ய வேண்டாம் இந்த நாட்களின் எதை செய்யும் முன் ஒன்றுக்கு இரண்டாக யோசிப்பது நல்லது சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே ஏழில் அமர்ந்து ராசியை பார்க்கும் சனியால் உங்களின் பிடிவாத குணம் அதிகரிக்கும் வாரம் அது சந்திரனும் தேய்பிரை நிலையில் இந்த வாரம் சனியுடன் இணைவதால் வாரம் முழுவதும் குழப்பமாகவே இருப்பீர்கள் தகாத வார்த்தைகள் பேசுவீர்கள் பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் உச்ச வலுப்பெறுவதால் சிலருக்கு கேட்காமலேயே உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக அந்நிய இன மத மொழிக்காரர்கள் மூலம் நன்மைகள் உண்டு ஒரு சிலருக்கு அந்நிய மதம் மற்றும் மொழி பேசும் நண்பர்கள் தக்க சமயத்தில் கை கொடுப்பார்கள் பதினொன்றாம் இடம் பாவ ஆதிக்கத்தில் இருப்பதால் சில நெருங்கிய நண்பர்களிடம் தேவையற்ற சண்டையில் ஈடுபடுவீர்கள் மகன் மகள் விஷயத்தில் இருந்து வந்த மனக்கவலைகள் நீங்கும் இதுவரை எதிர்ப்புகளினால் தங்களின் உண்மையான திறமையை வெளிக்கொண்டு வர முடியாதவர்களும் திறமை இருந்து ஜெயிக்க முடியாதவர்களும் வெற்றிகளைப் பெறுவீர்கள் அம்மாவின் ஆதரவு உண்டு மேற்படிப்பு படிப்பதற்காக முயற்சிகள் வெற்றி பெறும் சிலர் வெளியூர் பயணம் செல்வீர்கள் எதிலும் நிதானம் காட்ட வேண்டிய வாரம் எது கன்னி கன்னி ராசிக்காரர்களே பத்தாம் இடத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து பிறகு மங்கள யோகம் இருப்பது கன்னி ராசிக்கு ஓரளவு நன்மைகளை தரும் கிரகநிலைத்தான் செவ்வாயே மூன்றுக்கு அதிபதி என்பதால் தைரியத்தின் துணை கொண்டு நீங்கள் எதையும் எதிர்கொள்ளும் வாரம் இது வேலை செய்யும் இடங்களில் உங்களை பிடிக்காதவர்களின் கை ஓங்கி இருக்கும் என்பதால் நிதானத்துடனும் கவனத்துடனும் நடந்து கொள்வீர்கள் தேவையற்ற விஷயங்களின் விரயங்கள் இருக்கும் என்பதால் எதிலும் சிக்கனமாக இருப்பது நல்லது பெண்களுக்காக வீண் செலவு செய்வீர்கள் எட்டில் உள்ள ராகுவால் விரோதிகள் உங்களை எதில் சிக்க வைக்கலாம் என்று அலைவார்கள் இளைய பருவத்தினருக்கு எதிர்ப்பால் இனத்தவர் மேல் ஈர்ப்பு உண்டாகும் சிலர் காதலிக்க ஆரம்பித்து எதிர்கால வாழ்க்கை துணைவரை அடையாளம் காண்பீர்கள் இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு மேல் திருமணம் நடப்பதற்கான ஆரம்பங்கள் இப்போது உண்டு உங்களின் சிலருக்கு சகோதர விஷயத்தில் மன வருத்தங்களும் இழப்புகளும் நடைபெறும் ஆயினும் கெடுதலாக ஒன்றும் நடக்காது துலாம் துலாம் ராசிக்காரர்களே ராசிநாதன் சுக்கரன் செவ்வாயுடன் இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டில் இருப்பது சிறப்பான அமைப்பு தனாதிபதி செவ்வாய் சுபத்துவ வலுவாக இருப்பதும் துலாத்திற்கு மகிழ்ச்சியை தரும் வாரமாக அமையும் உங்களின் சிலரின் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க இருப்பதற்கான உறுதி நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுக்கிரன் வலுப்பதால் வாடகை வீட்டை மாற்றி புதியதாக ஒத்திக்கு எடுத்தல் அல்லது புது வீடு வாங்குதல் போன்றவைகள் உண்டு கடன் பெற்று வீடு வாங்க முடியும் துலாத்திற்கு இப்போது மிகவும் நல்ல நேரம் எதை வாங்கினாலும் வில்லங்கம் இருக்கிறதா என்று தீர விசாரியுங்கள் ஏழில் குரு ராகு சேர்ந்திருப்பதால் உங்களின் சிலர் கை கெட்டியது வாய்க்கு எட்டாத நிலையில் இருப்பீர்கள் சிலருக்கு மறைமுக எதிர்ப்புகள் வலுவாகும் தொழில் மாற்றுவது சம்பந்தமான முயற்சிகளை சிலர் எடுப்பீர்கள் பண வரவருக்கு குறையில்லை என்றாலும் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கும் கணவன் மனைவி உறவில் முணுமுணுப்புகள் உண்டு வார இறுதியில் புனித இடங்களுக்கு செல்வதோ தெய்வ வழிபாடோ செய்வீர்கள் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே ஆறு எட்டு குடைய புதனும் செவ்வாயும் இந்த வாரத்திலும் பரிவர்த்தனை நிலையில் இருப்பது விருச்சிகத்திற்கு கை கேட்டியது வாய்க்கு எட்டாத ஒரு நிலையை தரும் அதே நேரத்தில் ராசிநாதன் செவ்வாய் சுக்கிரனுடன் இணைந்து சுபத்துவ நிலையில் இருப்பதால் எதுவும் எல்லை மீறி போகாது சிலருக்கு போய் கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் இப்போது நிறைவேறும் உங்களின் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டு மனையோ கட்டிய வீடோ வாங்குவதற்கு யோகம் இருக்கிறது எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு இது நல்ல வாரம் புதிய முதலீடுகளை செய்யலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் கிளைகள் ஆரம்பிக்கலாம் வீட்டிற்கு பயந்து காதலை மனதிற்குள் பூட்டி ஒழித்து வைத்திருந்தவர்கள் தைரியம் வந்து பெற்றோரிடம் சொல்லி அவர்களின் சம்மதத்தையும் பெறுவீர்கள் செலவு விஷயத்தில் சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் பணவரவுகள் வரவுகள் தடைப்படாது வேற்று மதத்தினர் உதவுவார்கள் சுய செய்வோருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் கிராமப்புற விவசாயிகளுக்கு நன்மை உண்டு தனுசு தனுசு ராசிக்காரர்களே ராசிநாதன் குரு ஐந்தில் அமர்ந்து ராசியை பார்க்கும் நிலையில் இருப்பதால் தனுசு ராசிக்கு கெடுப்பலன்கள் சொல்ல முடியாத வாரம் இது இளைஞர்கள் சிலருக்கு இந்த வாரம் வேலை தொழில் விஷயங்களில் முக்கியமான மாறுதல்கள் ஏற்படும் மாத இறுதியில் நடைபெற இருக்கும் கிரக நிலைகள் மூலம் தொழில் அமைப்புகளின் நல்ல மாற்றங்கள் இருக்கும் என்பதால் வேலை தொழில் இடங்களில் நீங்கள் அக்கறையுடன் இருக்க வேண்டிய வாரம் இது புதன் ராகு இணைவால் சிலருக்கு பங்குதாரர்களால் எதிர்மறையான பலன்கள் உண்டு செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் வாழ்க்கை துணைவர் விஷயத்தில் நன்மைகளும் லாபங்களும் இருக்கும் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகளும் பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்த வில்லங்கங்களும் சண்டை சச்சரவுகளும் விலகும் சிலருக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷமான சமாச்சாரங்களும் நல்ல தகவல்களும் உண்டு வீட்டில் பொன் பொருள் சேர்க்க இருக்கும் கலைஞர்கள் பிரபலமாவதற்குரிய வாய்ப்புகள் வரும் சந்தோஷம் தரும் வாரம் இது மகரம் மகர ராசிக்காரர்களே ராசிநாதன் சனி தன வீட்டில் இருக்க சுகஸ்தானத்தில் சூரியன் குரு புதன் சேர்க்கை நல்ல நிலையில் இருப்பதுடன் சுக்கிரனும் மங்கள யோகத்தில் இருப்பது மகரத்திற்கு லாபம் தருகின்ற கிரக நிலைமைகள் என்பதால் நீங்கள் எதையும் சாதிக்கும் வாரம் இது அந்தஸ்து கௌரவம் உயர்கின்ற அமைப்பு இருப்பதால் சிலருக்கு பதவி உயர்வு அல்லது புதியதாக வேலை கிடைத்தல் போன்றவைகள் இருக்கும் தாமதமாகிக் கொண்டே வந்த மகன் மகள் திருமணத்தை நல்லபடியாக நடத்துவதற்கு முன்னேற்பாடுகள் இந்த வாரம் உண்டு மகரத்திற்கு இனிமேல் கஷ்டங்கள் இல்லை இதுவரை நிலுவையில் இருந்து உங்களை தொல்லைப்படுத்தி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் இனி சாதகமாக முடிவுக்கு வரும் நீண்ட நாட்களாக தலைவலியாக இருந்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லபடியாக தீர்ந்து நிம்மதியை தரும் எதிர்பாராத இடத்தில் இருந்து பணம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் குறிப்பாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கெடுதல்கள் எதுவும் இனிமேல் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை அவிட்டத்தினருக்கு தொழில் நன்றாக இருக்கும் கும்பம் கும்ப கும்பத்திற்கு தற்பொழுது மாற்றங்களுக்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் அந்த மாற்றங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையானதாக நன்மைகளை தருவதாகவே இருக்கும் சந்தோஷம் தரும் வாரம் இது ராசிநாதன் ஜென்ம சனி அமைப்பில் இருந்தாலும் சுப கிரகமான குருவுடன் யோகாதிபதி புதன் இணைந்து சுக்கிரனும் வலுவாக உள்ளதால் உங்களுக்கு நிதானமான நல்ல பலன்கள் நடக்கும் வாரம் இது வாரத்தின் பிற்பகுதியில் தடைகள் நீங்கி சுறுசுறுப்பாக சாதிப்பீர்கள் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு அது வாங்குவதற்கான எண்ணங்கள் இருக்கும் கேது நன்றாக இருப்பதால் சிலர் ஆன்மீக விஷயத்தில் நாட்டம் கொள்வீர்கள் பக்தி இயக்கங்களின் ஈடுபாடு வரும் சிலர் புதியதாக சில கோவில்களை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து போவதற்கு ஆர்வம் கொள்வீர்கள் ஐம்பது வயதுகளில் இருக்கும் நடுத்தர பருவத்தினருக்கு வேலை தொழில் போன்ற ஜீவன அமைப்புகள் அமைந்து நிரந்தர வருமானம் வரும் பெண்களுக்கு அலுவலகத்திலும் வீட்டிலும் மதிப்பு கூடும்படியான சம்பவங்கள் இருக்கும் குறிப்பாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இது நல்ல வாரம் மீனம் மீனராசிக்காரர்களே மீனத்தினருக்கு இது நல்ல வாரம்தான் வேலை தொழில் போன்றவைகளின் தடங்கல்களும் எதிர்மறை அனுபவங்களும் இருக்காது நான்கில் சுக்கிரன் உள்ளதால் வீடு வாகனம் தாயார் கல்வி போன்ற விஷயங்களின் நல்ல பலன்கள் நடைபெறும் சிலருக்கு தாயார் வழி சொத்து போன்ற ஆதாயங்கள் உண்டு தாய் வழியில் எல்லா வகையான ஆதரவுகளும் கிடைக்கும் ஆன்ம பலம் கூடும் மிகவும் நம்பிக்கையாக இருப்பீர்கள் பிறந்த ஜாதகத்தின்படி நல்ல பலன்கள் நடக்காதவர்களுக்கு கூட இந்த வாரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ராசிநாதன் குரு இரண்டில் இருப்பதால் பண விவகாரங்களின் துன்பங்களுக்கு இடமில்லை வருமானம் சிறப்பாக இருக்கும் பணத்தை சேமித்து எதிலாவது முதலீடு செய்வீர்கள் தொழில் நல்லபடியாக நடக்கும் வியாபாரம் பெருகும் சுக்ரன் வலுவால் இளைஞர்களின் எதிர்மறை பலன்கள் நீங்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு பெற்றோர்கள் சம்மதம் தெரிவிப்பார்கள் எதிர்கால வாழ்க்கை சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் திறமையை மட்டும் வைத்து தொழில் செய்பவர்கள் மற்றும் புத்திசாலித்தனத்தை முதலீடாக வைத்திருப்பவர்கள் முன்னேற்றம் அடைவீர்கள்